இன்னைக்கு நான்வெஜ்ல ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு தான் பார்க்க போறோம். சிக்கன் குழம்பு. இந்த சிக்கன் குழம்பு வச்சு இதுல இருந்து எடுத்து நம்ம பிச்சு போட்ட கோழி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம், டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா அலசிட்டு ஒரு குக்கர்ல சேர்த்திருக்கேன். குக்கர்ல தான் நம்ம இன்னைக்கு குழம்பு செய்ய போறோம், சிக்கன் குழம்பு. இதுக்கு 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இதை நறுக்கிட்டு சிக்கனோட சேர்த்துக்கிறேன். இது கூடவே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் நான் ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் 1 ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் அப்படிங்கிறனால இதில் எல்லாமே கலந்து அரைச்சிருப்போம். தனியாக நம்ம எந்த பொடியும் சேர்க்க தேவையில்லை. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடுறேன். மூடி வச்சிடலாம், இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன். அதில் நல்லெண்ணெய் 5-6 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கல்பாசி எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கணும். எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வாசனை வரணும். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததும் இதில் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துட்றேன். இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இதை அப்படியே எடுத்து நம்ம குக்கரில் வச்சுருக்கிற சிக்கனோட இதை கொட்டிடணும். இந்த மாதிரி சிக்கன் குழம்பு வச்சு இதை இட்லி தோசை சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட பாருங்களேன், பரோட்டாவோடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். மசாலா சேர்த்துருக்கனால நல்லா கலந்து விடணும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் உப்பு காரம்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு குக்கரை மூடி போட்டு மூடிடலாம். இது நார்மல் சிக்கன் அப்படிங்கிறதுனால 1 விசில் வச்சா நல்லா சூப்பராக பூ மாதிரி வெந்து வந்துடும். நான் 1 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இங்கே சோறு வடிக்கிறதுக்கு ஒலை வச்சுருக்கேன். ஒலை நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம். 1 மிக்ஸி கப்பில் 2 சில அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். 4 பல் பூண்டு தோலோடு சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இங்கே ஒலை கொதிச்சிருச்சு, நான் அரிசி போட்டுக்கிறேன். சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். குக்கர் விசில் வந்துருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர் தானாக அடங்கிடுச்சு. இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம். சிக்கன் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது இதில் சேர்த்துடலாம். தேங்காய் விழுத சேர்த்துட்டு அடுப்பை பற்ற வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு 1-5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கணும். இதில் பூண்டோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு, பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இதில் மல்லி இலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோ நமக்கு சிக்கன் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த குழம்புலேருந்து நம்ம பிச்சு போட்ட கோழி செய்கிறதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கலாம். நான் வந்து 1.5 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன். ஒரு 1 கிலோ சிக்கன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் பிச்சு போட்ட கோழி செய்கிறதுக்கு. இப்போ எடுத்தாச்சு. இப்போ இதெல்லாத்தையும் ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி நல்லா பிச்சு விட்டுக்கணும். எலும்பு எல்லாத்தையும் தனியாக எடுத்துடணும். இப்போ பிச்சு போட்ட கோழி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அடுப்பில் ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு அதில் 2-3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ நம்ம பிச்சு வச்சுருக்கிற இந்த சிக்கனை இது உள்ளே சேர்த்துடலாம். இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கணும். இப்போ இதெல்லாத்தையும் வெங்காயத்தோடு சேர்த்துடலாம். இப்போ இந்த சிக்கன் கூட நம்ம வச்சுருக்கிற சிக்கன் குழம்புலேருந்து 2 கரண்டி குழம்பு அள்ளி இந்த சிக்கனோட ஊற்றிக்கணும்.
இந்த மாதிரி குழம்பு சேர்த்து நம்ம சிக்கனை வதக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு சேர்க்காமல் வதக்கிறோம்னா சிக்கன் வந்து டேஸ்ட் இருக்காது. இங்கே சோறு வெந்துருச்சு, வடித்தாச்சு. அடுப்பண்ணில் ஃபுல்லாக வச்சு நம்ம இந்த சிக்கனை வந்து கிண்டணும். இப்போ நம்ம சேர்த்த குழம்பெல்லாம் நல்லா வத்திருச்சு. இப்போ இந்த சமயத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா மிளகுத்தூள் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்தாச்சு. அடுப்பண்ணெல்லாம் ஃபுல்லாக வச்சு இதை நல்லா கைவிடாமல் கிண்டிக்கணும். இந்த பிச்சு போட்ட கோழி செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி இரும்பு கடாயில் செய்யும்போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு பிச்சு போட்ட கோழி. இதில் 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பிச்சு போட்ட கோழிக்கு கருவேப்பிலை நிறையா சேர்த்து செய்யும்போது கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், இப்போ சூப்பராக லஞ்சு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட சாதம், சிக்கன் குழம்பு, பிச்சு போட்ட கோழி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து நார்மல் சிக்கனில் செஞ்சுருக்கேன். இதே ரெசிபியை நீங்கள் நாட்டுக்கோழிலையும் செய்யலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சண்டே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா பானு கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.